அண்ணா மேலாண்மை நிலையத்திற்கு வருகை புரிந்து குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற அந்த இளைஞர்களையெல்லாம் பாராட்டி பாராட்டு பத்திரமும் நினைவு பரிசும் ஊக்க உரையும் வழங்க இங்கே நம்மை வருகையினால் மகிழ்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கின்ற நம்முடைய பெரு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நிதி மனிதவள மேம்பாட்டு துறைகளை கையாண்டு வருகின்ற மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நன்றியுரை வழங்கவிருக்கின்ற பொதுத்துறையின் செயலாளர் திரு ஜெகநாதன் அவர்களே, இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்களே, இங்கே பாராட்டு பத்திரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பெறுவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற வெற்றியாளர்களே, இங்கே நடப்பவற்றையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஊடகத்துறையைச் சார்ந்த நண்பர்களே, இந்த நிலையத்திலே பணியாற்றுகின்ற அலுவலர்களே, இந்த இளைஞர்களை நாம் பெற்று இன்று பேருவகை அடைகிறோம் என்கிற மகிழ்ச்சியினால் இங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த இளைஞர் தம் பெற்றோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் நுழைகிற அத்தனை பணியாளர்களுக்கும் பயிற்சியை வழங்குகிற நிறுவனமாக அண்ணா மேலாண்மை நிலையம் இருக்கிறது. இந்த நிறுவனத்தின் கீழ் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணா மேலாண்மை நிலையம் புத்தாக்க பயிற்சிகளை பணியாளர்களுக்கு அவ்வப்போது வழங்கி வருகிறது. அருகிலேயே இருக்கிற ஆ பிரிவை சார்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்குகிற நிறுவனமும் இருக்கிறது. அதை ஒட்டி குடிமைப்பணி தேர்வை எழுதவிருக்கிற இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கிற நிறுவனமும் இருக்கிறது. இது தவிர பவானி சாகரில் தொடக்க நிலையில் அரசு பணியை சேருகிற அந்த அனைத்து பிரிவினருக்கும் பயிற்சி வழங்குகிற ஒரு நிறுவனம் இருக்கிறது. இந்த அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கி அண்ணா மேலாண்மை நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கே குடிமைப்பணி தேர்வில் இந்த நிலையத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்ற அத்தனை பேரையும் சந்தித்து அவர்களை வாழ்த்துவதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிகிற ஒரு அரிய தருணத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான தருணம். அரசு பணி என்பது ஒரு மகத்தான பணி. அந்த பணியில் இருக்கிற போதுதான் நீங்கள் ஏழை எளிய மக்களுடைய குறைகளை கேட்டு களைய முடியும், வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள முடியும். அரசின் உயர்நிலையிலே வீற்றிருக்கப் போகிற நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் இன்று உங்களுக்கு அறிவுரைகளை எல்லாம் வழங்குவதற்கு வந்திருக்கிறார்கள். அரசு சுயமாக படித்து முன்னேற முடியாமல் சாதாரண சூழ்நிலையிலிருந்து வருகிற இளைஞர்களை ஊக்குவிக்கும் பொருட்டுத்தான் இந்த குடிமைப்பணி பயிற்சி நிலையத்தை தொடங்கி நடத்தி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பலர் வெற்றி பெற்று உயர் பணிகளுக்கு இந்தியா முழுவதும் சென்று சிறந்த பெயரையும் புகழையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அரேபிய பழமொழி ஒன்று இருக்கிறது. ஒரு தந்தையிடம் கேட்டார்கள், நீ எந்த மகனை அதிகம் நேசிக்கிறாய் என்று. அதற்கு அவர் சொன்னார், எந்த மகன் சிறிதாக இன்னும் வளராமல் இருக்கிறானோ அவன் வளரும் வரை நான் நேசிக்கிறேன். எந்த மகனுக்கு எப்போதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறதோ அவன் குணமாகும் வரை அவனை அதிகம் நேசிக்கிறேன். எந்த மகன் வெளியூர் சென்றிருக்கிறானோ அவன் வீட்டுக்கு பத்திரமாக திரும்பும் வரை அவனை அதிகமாக நேசிக்கிறேன் என்று. அதைப் போல தமிழ்நாடு அரசு யாரெல்லாம்
வசதி குறைவாக இருக்கிறார்களோ அவர்களை எப்படியாவது நாம் முன்னேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு மன்னர் இருந்தார். அவர் மகனுக்கு ஓர் ஆசிரியர் பாடம் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் பாடம் நடத்துகிற போது ஒரு நாள் எந்த தவறுமே செய்யாத அந்த மாணவனை ஓங்கி குட்டி விட்டார். அவனுக்கு அது வருத்தம். நான் தவறே செய்யவில்லை, குட்டி விட்டேரே என்று கேட்டதற்கு அமைதியாக இரு என்று சொல்லிவிட்டார். அவனால் அந்த காயத்தை தாங்க முடியவில்லை. அதற்கு பிறகு அவன் மன்னனானான். முதலடியாக தவறே செய்யாமல் தன்னை குட்டிய ஆசிரியரை வரவழைத்தான். நீங்கள் எந்த தவறும் செய்யாத போது என்னை ஏன் குட்டினீர்கள் என்று கேட்டான். நீ தவறே செய்யவில்லை, அதனால் தான் குட்டினேன் என்றார். தவறே செய்யாததற்கு எதற்கு குட்டினீர்கள் என்று. தவறு செய்யாத போது ஒரு குட்டு வைத்தால் எவ்வளவு வலிக்கும் என்பதை உணர்ந்து தவறு செய்யாத மக்களை ஒருபோதும் தண்டிக்காத நிர்வாகத்தை நீ மன்னனாகி நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தருகிறேன் என்று. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், உங்களிடம் பலர் நாடி வருவார்கள், மனுக்களை கொண்டு வருவார்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கையிலே கொடுக்கப்படுகிற அத்தனை மனுக்களுக்கும் மனுக்களை தீர்மானம் செய்வதற்காக ஒரு துறையை நிறுவி இப்போது அத்தனை மனுக்களும் தீர்வு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை உணர வேண்டும். எனவே நீங்கள் அனைவரும் பொதுமக்களிடம் அன்பாகவும் லட்சிய வேட்கையோடும் உங்கள் பணியிலே அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான ஒரு நிகழ்வுக்கு இங்கே வருகை புரிந்து அண்ணா மேலாண்மை நிலையத்திற்கு பெருமையையும் புகழையும் சேர்த்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும், இத்துறையை சார்ந்த மாண்புமிகு நிதி மனித வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களையும், மற்ற அலுவலர் பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வாழ்த்தி, இங்கே பாராட்டு பத்திரத்தையும் நினைவு பரிசையும் பெற இருக்கிற இளைஞர்கள் மேன்மேலும் வளர்ந்து அரசின் உயர் பதவிகளில் எல்லாம் அவர்கள் வகிக்கிற பதவிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வருக வருக என வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.